ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परामङ्गनिडुमदिल् पुडेशूलयोक्तियन्नुम् मणिनगरत्तुलहरैक्कुम् विळक्कुम् ज्योति இங்கதிரோம் குலத்திற்கோர் விளக்காய் தோன்று விண்முழுதும் உயக்கொண்ட வீனம் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கையில் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று குலோ கண் குளிரக் காணுனாளே. கம்பனுடைய காவிய நாயகன் ராமபிரானுடைய சரித்திரம் பாலகாண்டத்திலே பரசுராமர் என்ற தலைப்பிலே பாலகாண்டத்தின் இறுதிப்பகுதியை அனுபவித்திருக்கிறோம். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்று ஆறு காண்டங்களிலே பாலகாண்டத்தினுடைய பரசுராம படலம், பரசுராமரை பற்றிய அனுபவங்கள் கம்பன் வழி நின்று அனுபவிக்க இருக்கிறோம். மிகச்சிறந்த ஒரு திருமணம், ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் சீதா பிராட்டி ஊர்மிளை மாண்டவி சுககீர்த்தி என்ற மிதிலை பெண்களோடு திருமணம் நடக்கிறது. அந்த கோலாகலத்திலே தசரதன் மிகவும் மகிழ்ந்து அங்கு உள்ள அத்தனை பேருக்கும் வேண்டிய அளவுக்கு மட்டுமல்ல, தசரதனால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு தானங்கள் வாரி வழங்குகிறான். ஈந்து அளவு இல்லது ஓர் இன்பம் நுகர்ந்தே ஆய்ந்து உணர் கேள்வி அருந்தவரோடும் வேந்தனும் அன்னகர் வைகினல் மெல்ல கெய்ந்தனால் சில செய்தது உரைப்ப மெல்ல தெய்ந்தனால் சில. கவிஞனுடைய கையிலே எழுத்துக்கள் கிடைத்துக் கொண்டால் அவன் அழுத்தமாக அதை நமக்கு பதிய வைக்கிறான். காலம் சென்றது என்பதை டைம் லேபர்ஸ் தான் என்றெல்லாம் சொல்வார்கள். மெல்ல தேய்ந்தனால் சில என்று சொல்லுகிறார் வயலதன். மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சி கடலிலே தன்னுடைய மூத்த மகனாகிய ராமனுக்கு சீதா பிராட்டி கிடைத்தால் என்ற மகிழ்ச்சியிலே மிதிரையிலே தங்கியிருக்கிறான். தானாவது ஓர் வகையே நனி சனகன் தருதயலும் நானாவிதம் உருவோகமுனுகின்ற கண்ணாழ்வாய் ஆனாமரை நெறியாசிகள் முனி கோசிகன் அருளி போனான் வடதி செய்வாய் உயர் பொன்மால் வரை புக்க. ராமாயணம் என்பது மிகச்சிறந்த காவியம். இதில் என்ன ஒரு அழகு என்றால் பாத்திரங்கள், அதிலே வரக்கூடிய கதை மாந்தர்கள் கச்சிதமாக தேவையில்லாமல் கதையை காட்ட மாட்டார். விஸ்வாமித்ர முனிவன் வடக்கு நோக்கி செல்கிறான். இதற்கு பிறகு விஸ்வாமித்திரை நாம் ராமாயணத்திலே பார்க்க முடியாது. அப்படி விஸ்வாமித்திரன் எப்படிப்பட்டவன், அந்த விஸ்வாமித்திரனுடைய பெருமை என்ன தெரியுமா? அந்த விஸ்வாமித்திரன் ராஜாவாக இருந்து ரிஷியாகி, ராஜ ரிஷியாகி, பிரம்ம ரிஷியாகி, வசிஷ்டர் வாயாலே பிரம்ம ரிஷி என்ற பட்டம் பெற்றவன். அந்த விஸ்வாமித்திரன்
சேர்க்கரிய செய்தவன், வாழ்வை முழுவதுமே தபமாக வைத்துக் கொண்டவன், ஒரு மனிதனுக்குரிய அத்தனை ஆசா பாசங்களும் இயலாமையும் இருந்தால் கூட அவன் பல தடவம் 10,000 ஆண்டுகள் தவறு செய்வார். ஊர்வசி கெடுப்பால், ரம்பை கெடுப்பால், கிலோத்தமை கெடுப்பால், மேனகை கெடுப்பால், இந்திரன் அனுப்பி வைத்த கதைகள் அவர்கள் அத்தனையும் மீறி கிருஷந்து என்ற அயோத்தி அரசனை இந்த உடலோடு சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி இங்கே நான் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று தூதுவர்கள் அங்கே திருப்பி அனுப்பிவிட அந்நியமிந்திரம் கணிஷ்யாமி வேறொரு புலகை புதிய நான் கொள்ளிடமுகள் நான் நயும் படைப்பல் என்றன நான் முகல் இடங்கொள் புதிய பிரம்மா புதிய இந்திரன் புதிய வருணன் புதிய அத்தனையும் புதுசு இடங்கொள் நான் முகலையும் படைப்பல் என்றன தொடங்கிய துணியுரு முனிவல் அப்படியெல்லாம் பேசுவான். குலச்சேவன் என்பவனை காப்பாற்றுகிறார். யாக பசுவாக இருந்த நிலையிலே வசிஷ்டரோடு போராடி அந்த காமதேனுவை கவர வேண்டும் என்று நினைத்து கடைசியிலே முடியாமல் திக்பலம் சத்திரிய பலம் பிரம்ம தேஜோ பலம் பலம் என அந்த பிரம்மத்தின் சக்தி பிராமணனின் சக்தி பலத்திற்கும் கல்விக்கும் உள்ள சக்தியை உணர்ந்து அதனாலே தானும் ஒரு இறுதியாக வேண்டும் ரிஷியாக வேண்டும் என்று நினைத்து வசிஷ்டர் வாயாலே பிரம்ம ரிஷியாகிறார். பாதி மாமதி சூடியும் பைந்துளை சோதியானுமை தூள் மலராளியும் வேத பாரகர் வேறிலர்மியலால் மாத போதனை என்ன வழங்கினர் வேத பாரகர் வேறிலர் நீயலால். வேதங்களில் கரை கண்டவன் சுவாமி அப்படிப்பட்டவன். தன் வேள்வியை முடித்துக் கொண்டு ஜனகருடைய வேள்வியாகிய அந்த வில் வேள்வி கனுரியாகம் அதையும் முடித்து அங்கிருந்து விடைபெற்று செல்லுகிறாள். இனிமேல் நாம் விஸ்வாமித்திரனை பார்க்க முடியாது. எப்படிப்பட்ட கபசி அவன்! காயத்ரி மகாமந்திரத்தை இந்த உலகத்துக்கு அளித்தவன் விஸ்வாமித்திரன். அப்படிப்பட்ட விஸ்வாமித்திரனை நாம் விடை கொடுத்து அனுப்ப வேண்டி இருக்கிறது. இப்பொழுது தசரதன் மிதிலை நகரத்திலிருந்து தன்னுடைய சொந்த இடமாகிய அயோத்தியை நோக்கி கோசல நாட்டை நோக்கி புறப்படுகிறார். அந்த காட்சியை கம்பன் அழகாக வர்ணிக்கிறார். தன் மக்களும் அருமக்களும் நனிதன் கழல் கழுவே தன் மக்களும் அருமக்களும் நனிதன் கழல் கழுவே மண் மக்களும் அயன் மக்களும் வயன் மொய்த்திடமிதிலை தொல் மக்கள் மனவுக்குயிர் பிரிவென்பதோ துயரில் வன்மை கடல் புக உய்ப்பதோ வழிபுக்கணல் மரவோ தன் மக்களும் மரிமக்களும் நனிதன் கடல் கழுவ தன்னுடைய புதல்வர்களும் புதிதாக வந்த மருமகள்களும் தயவனை சூழ்ந்திருக்க விதிரை மக்கள் பிரியா விடை கொடுக்க அங்கிருந்து கிளம்புகிறார். முன்னே நெடுமுடி மல்லவன் முறையில் செலமிதிலை நன்மாநகர் உறைவார் மனம் நனிப்பில் செல நடுவே தன்னேர் புரை தருதம்பியர் கழிவை செல மழைவாய் மின்னே புறையிடையாளும் இனி தேகினம் வீரம் வீரம் ராமனை வீரந்து குறிக்கிறார். ஜய ஜய மகாவீர மகாவீர தௌரே சகாய சூரே அலபாய சேதாந்த தேசிகின்ற வீரகிழ்ச்சியை பேசுகிறார். வீரன் அவன் ஒருவன் தான் வீரன்.
முன்னேனெடு முடிமன் அவள் முறையில் செலமிதினை தர்மாநகர் உறைவார் மனம் நனிப்பில் செல நடுவே தயர்தன் முன்னே செல்ல ராமனோடு சேர்ந்த தம்பியர்கள் நடுவிலே தழுவி செல்ல பின்னாலே மிதிலையர்கள் மிதிலைவாசிகளுடைய மனம் சென்றது என்று சொல்லுகிறார். இப்படி உருவமாகவும் அருவமாகவும் காட்டுகிறார் அருமையான கம்பன் தமிழ். அப்படி செல்லும் பொழுது சில தடைகளை பார்க்கிறானாம் தசரத மன்னவன். ஏகும் அளவையின் வந்தன வளமும் மயிலிடமும் காதம் முதலிய முந்திய தடை செய்வன கண்டன் நாகம் மணால் இடையின்று உடது இடை ஊறு என நடவான் மாதம் மணி அணிதேரோடு நின்றார் நெறிவந்த சகுல தடையாக இருந்தனாலே தயவதன் தயங்கினானாம். உடனே பக்கத்திலே உள்ள பட்சி சாஸ்திரங்கள் ஏன்னா சில பட்சிகள் அங்கே செல்லுகின்றன குறுக்காக செல்லுகின்றன அது தவறாக ஒரு அறிவிப்பை கூறுவதனாலே முன்னறிவிப்பை கூறுவதனாலே தயவதன் அதை பற்றி ஆலோசிக்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்றே வரும் இடையூறது நன்றாய் விடும் என்றான். இன்றே வரும் இடையூறு அது நன்றா இது பயக்கத்து பயனாசனகா என்று சகஸ்நாமத்திலே சொல்லுவார். இன்றே வரும் அது விலகிவிடும் என்று சொல்லுகிறார். இப்படி கரியாதவன் மீண்டும் தன்னுடைய அற்புதமான படைகளோடு உறவுகளோடு மக்கள் மருமக்களோடு செல்லுகின்றான். அப்பொழுது ஒரு ஓசை கேட்கிறது. என் நுண்மளவினில் வானகமிருள் கீரிட ஒளியாய் மின்னும் படி புடைவி சேஷடையான் மழு உடையான் பொன்னில் மலை வருகின்றது போல்வான் அல் கால்வான் உன்னும் தகல் விழியான் ஒரு மதிர்கின்றது ஒரு மொழியான். அங்கே யாரோ ஒருவன் வருவதாக தெரிகிறது. ஒரு முனிவன் வருகிறான். அந்த இடமே காற்றினாலே அலைகழிக்கப்படுகிறது. புயல் வீசுவது போல இருக்கிறது. அதை கம்பன் அழகாக வடிக்கிறான் தன்னுடைய செந்தமிழிலே. மின் கீழுறவென்றோ படி கீழ் மீளுறவென்றோ மின் கீழுறவென்றோ படி மேல் கீழுறவென்றோ என் கீழிய உயிர் யாவையும் எவன் வாயிடவென்றோ புங்கீரிய குருதி புற குழிகின்றன புறைய கள் கீரிய கனலான் முனிவு யாதென்று அயல் கருத கண் கீரிய கனலான் முனிவு. கண்களிலே கோபம் கொப்பளிக்க அந்த முனிவன் வந்தபொழுது பரசுராமன் வந்தபொழுது பரசு கையிலே கோடரி வைத்திருக்கிறான் ஜமதக்கினுடைய புதல்வன். அப்பாவின் சொல்லை தப்பாமல் அம்மாவை கொல்லென்று சொன்ன போது கூட கொன்று மீண்டும் அம்மாவை பெற்று மகிழ்ந்தவன் இந்த பரசுராமன். இந்த பரசுராமன் தான் கர்ணனுக்கு ஆச்சாரியனாக இருந்தவன். அப்படிப்பட்ட பரசுராமன் எதிரே வருகிறான். தயரதன் பார்க்கிறான். அயர் சுற்றிய கடல் மாநிலம் அடைய தனி படரும் செய்ய சுற்றிய படையானதல் மரமன் அவர் திலகன் உயிர் உற்றதோ மரமாமென ஓராயிரம் உயர்தோல் வயிறப்பணி துணிய தொடுவடிவாய் மது உடைய கையிலே மது கலப்பை வைத்துக் கொண்டிருக்கிறான். கோடலி கோடலியை வைத்துக் கொண்டிருக்கிறான். கலப்பை அல்ல கோடலியை வைத்துக் கொண்டிருக்கிறான் பரசு கோடலி. தொடுவடிவாய் மது உடைய ராமர்கள் மூன்று பேர்கள் கோதண்டராமன் வில் வைத்துக் கொண்டிருப்பான். பரசுராமன் மது உடையவன். பலராமன் கலப்பை உடையவன். இங்கே பரசுராமன் மது ஆயத்து கையிலே வைத்துக் கொண்டு அவன் எப்படிப்பட்டவன். அவருடைய தந்தைக்கு அரசர்கள் அநீதி செய்ததால் கொன்றுவிட்டதால் 21 தலைமுறைக்கு அரச குலத்தை அழிப்பேன் என்று சொல்லி சபதம் செய்து அழித்து அந்த இரத்தத்தை குருதியாக தேக்கி அதை தர்ப்பணம் செய்த ஒரு வெறியான நெறி உடையவன்.
நிருபக்கொரு பழிபற்றிட இளமன்னவர் குலமும் கரு அற்றிட மழுவால் கொடு களை கட்டுயிர் கவர இருபத்தொரு படிக்கால் இமி கடலொத்து அலை எரியும் குருதி புனல் அதனில் புக முழுகி தனி குடைவான். சமந்த பஞ்சகத்திலே அப்படி ஒரு இரத்த தடாகத்தை உண்டாக்கினான் என்று சொல்லுவார்கள். இப்படி ஒரு புயல் வருவது போல அந்த முனிவன், முனிவன் என்று சொன்னாலே ஆண்டு அமைந்து அடங்கியவர்கள், ஒருமையுள் ஆமி போல் ஐந்தடக்கலாற்றான். பரசுராமனுடைய தாய், பரசுராமனுடைய தாயார் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாயசத்தை மாற்றி புதிக்க வேண்டியா போய்விட்டது. அதன் காரணமாக ராஜாவாக பிறந்தவன் முனிவனாகிறான், முனிவனாக பிறந்தவன் ராஜா ஆகிறான். அதாவது மூன்று குணங்களை சொல்லுவார்கள், சத்துவ குணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று. எனவே சத்துவகுணம் நிரம்பிய பிராமணனாக பிறக்க வேண்டிய குழந்தை பிராமணனாக பிறந்தது ரஜோகுணம் உள்ளதாக மாறிவிட்டது. ரஜோகுணம் உள்ள குழந்தை சத்துவகுணம் உள்ளதாக மாறிவிட்டது. எனவேதான் பரசுராமன் விஸ்வாமித்திரன் ராஜாவாக இருந்து சிவவியாகிறார், முனிவனாகிறான் விஸ்வாமித்திரன். முனிவனாக இருந்தும் கோபம் உள்ளவன் முனியாக மாறுகிறான், கோபமுனி என்றே சொல்லுவார்கள் பரசுராமனை. முனிவர்களிலே இரண்டு பேர் கோபம் உடையவர்கள், ஒன்று குருவாசர், இன்னொன்று பரசுராமர். இங்கே வேகமாக வருகிறான் கயரதன், பார்க்கிறான். பொங்கும் பழையிறிய கிழபுருவம் கடை தெரிய வெண்கள் பொறி சிதற கடிதுரும் என விடையார் சிங்கம் என உயர் தேர் வரு குமரன் எதிர் சென்றான் அங்கண் அரண் சவனும் இவன் ஆரோ எனும் அளவில் ஜெயலலன் வணங்கி நின்று அந்த முனிவனிடத்திலே யார் என்று முதலிலே தெரியாத நிலையிலே காலிலே விழுந்து வணங்குகிறான். முரசின் குரல் பட வீரனது எதிர் நின்று இவை மொழிவான் நெடுமுடிவின் கனல் கால்வான் முரசின் குரல் பட வீரனது எதிர் நின்று இவை மொழிவான் ஆராதனை புரிவான் அடிமேல் உறவிழவும் காலிலே விழுந்து வணங்கி அந்த முனிவனுக்கு தர வேண்டிய மரியாதைகளை கால் கழுவ நீர், கை கழுவ நீர், குடிக்க நீர் என்று அஜ்ஜபாத்தி ஆசமணியம் சொல்வார். ஐயா முனிவரே, என்ன காரணம் இவ்வளவு சினத்தோடு வந்திருக்கிறீரே என்று கேட்க, இற்றோடிய சிலையும் திறன் அறிவேனியானும் பரசுராமன் பதில் கூறுகிறார். இற்றோடிய சிலையும் திறன் அறிவேனியானும் பொன் தோல் வலி நிலை சோதனை புரிவான் நசைவுடையேன் செற்றோடிய திரள் தோல் உரு தினவும் சிறிதுடையேன் மற்றோர் பொருளை இங்கு இது என் வரவு என்ற நன் உறவோ. ஏற்கனவே உன் மகன் ராமன் ஒரு வில்லை வளைக்க நின்று ஒடித்து விட்டான் அல்லவா, அது சரியான வில் அல்ல, ஏற்கனவே ஒடிந்த வில். ஆகவே உண்மையான வீரன் என்றால் இதுதான் விஷ்ணு வில், அது சிவதனுசு, இது விஷ்ணு தனுசு. எனவே இதை வளைச்ச சொல், அப்போதுதான் உன் மகன் உண்மையான வீரன் என்று சொல்லி தன் கையிலே இருக்க ஒரு வில்லை காட்டினான். அப்படி காட்டிய பொழுது தயலதன் மலங்கலங்கி, சிவனும் அயன் அறியும் மலர் சிறுமானிடல் பொருளோ இவனும் எனதுயிரும் உனதபயம் என்றார். அபயம் தர வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கலங்கி கீழே மூர்ச்சித்து விழுந்து விட்டான். அப்படி விழுந்த உடனே ராமனை பார்த்து, ராமா ஏற்கனவே இரண்டு வில் இருந்தது, இரண்டு வில்கள் இந்த உலகத்திலே இருந்தன, ஒன்றினை உமையால் கேள்வன் உவந்தனன் மற்ற ஒன்றை
இன்று உலகு அளந்த நேமி நெடியமால் நெறியின் கொண்டார் கொண்டை சோமால் எடுத்துக்கொண்டார் இன்றை திருமால் எடுத்துக்கொண்டார் இதிலே இரண்டிலே எது சிறந்தது என்று போர் ஏற்பட்டது அப்பொழுது சிவனுடைய வில்லானது கொஞ்சம் உடைந்ததாம் அந்த நேரத்திலே தேவர்கள் சமாதானம் செய்து இரிசிகன் எந்தைக்கிய எந்தையும் எனக்கு தந்த வரிசலை இது ரிஷிகன் என்னுடைய பாட்டன் அவன் என் தந்தைக்கு கொடுக்க தந்தை எனக்கு கொடுக்க இதை நீ வளைத்தாயானால் குறிசில்கள் நின்னொடுப்பார் இல்லை யான் குறித்த போரும் புரிகிறேன் நின்னொடு இதை நீ வளைத்து விட்டாயானால் போர் புரிய மாட்டேன் என்று சொல்ல உடனே பரசுராமன் தந்த அந்த விஷ்ணு தனுசை விஷ்ணு அம்சமான ஸ்ரீராமபிரான் வாங்கினார் அப்படி வாங்கி அந்த வில்லை என்றனன் என்னறிந்த ராமனும் உருவலெய்தி நன்றொழு இருமுகத்தனாகி நாரணன் வலியில் ஆண்ட வென்றிவில் தருக என்ன கொடுத்தனன் வீரன் கொண்டுவர் துன்றிடும் சடையோ நஞ்ச தோலுற வாங்கி சொல்லும் அதை வளைத்து நான் ஏற்றி நான் ஏற்றினால் அம்பு தொடுக்க வேண்டுமே எனவே அம்பை தொடுத்து ராமபிரான் பேசுகிறார் பூதலத்து அரசையெல்லாம் பொன்று வித்தனை என்றாலும் வேத வித்தாயமேயோ நீ விரதம் பூண்டாய் ஆதலின் கொள்ளலாகாது அம்பு இது பிழைப்பது என்றால் யாது இதற்கு இலக்கம் ஆபதி எம்புதி விரைவில் என்றார் பூதலத்து அரசையெல்லாம் பொன்று வித்தனை என்றாலோ இருபத்தோரு தலைமுறைக்கு அரச வம்சத்தை அழிக்கிறேன் என்று சபதம் செய்து அந்த இரத்தத்தினாலே உன்னுடைய முன்னோர்க்கு நீ தருப்பணம் செய்திருக்கிறாய் நீர்க்கடன் செய்திருக்கிறாய் என்றாலும் வேதவித்தாயமேலோ மைந்தன் நீ விரதம் பூண்டாய் நீ முனிகுலத்திலே முனிவர் குலத்திலே உதித்தவன் ஆகையினாலே ஆதலின் கொள்ளலாக உன்னை கொல்லக்கூடாது இந்த அம்பும் வீணாக போகக்கூடாது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்றான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லு அப்போது பரசுராமன் பணிவோடு ராமன் எதிரிலே கவனிக்க வேண்டும் ராமனும் அவதாரம் பரசுராமன் அவதாரம் இரண்டு அவதாரங்கள் ஆனால் ராமன் பூர்ண அவதாரம் முழு அவதாரம் முழு உரு பரசுராமன் ஆவேச அவதாரம் எனவே பரசுராமன் ராமனை பார்த்து பேசுகிறானாம் நீதியாய் முனிந்திடேல் நீ இங்கு யாவர்க்கும் ஆதி யான் அறிந்தனன் அலங்கள் நேமியாய் வேதியாயிருவதே அன்றி வெண்மதி பாதியான் பிடித்ததில் பற்ற போதுமோ நீதியாய் முனிந்திடேலாதி யான் அறிந்தனன் நீ ஆதியான ஆதி நீதான் ஆதிகேசவன் ஆதியான ஜோதி நான் புரிந்து கொண்டு விட்டேன் என்று சொல்லி பரசுராமன் என்ன சொல்லுகிறான் பொன்னுடை வழிகடல் புலங்கொள் காலினாய் மின்னுடை நேமியானாதல் மெய்மையால் என்னுடது உலகினுக்கு இடுக்கண் யான் தந்த உன்னுடை வில்லும் உன் உரத்து கீழ ராமா நான் கர்வத்தினாலே பாக்தவ தர்ப்ப விநாசக ராமாயணம் நாமராமாயணம் பேசும் பரசுராமன் தன் கர்வத்தை இழந்து கர்வத்தை உணர்ந்து பணிந்து சொல்லுகிறான் எய்தாம்பு இடைப்படுது எய்திலாமலும் செய்தவம் யாவையும் சிதைக்கவே என தவத்தையெல்லாம் எடுத்துக்கொள் என்று சொல்ல கையவன் நெகிழ்தலும் கணையும் சென்றவன் மையறு தவமெல்லாம் வாரி மீண்டதே இப்படி பரசுராமன் இதுவரை செய்த புண்ணியங்களை எல்லாம் தவத்தை எல்லாம் அந்த ராமனுடைய அம்பு பெற்று சீதாராமனாகவன் மேலும் மேலும் உணிரக்கூடிய அற்புதமான சுடர் ராமனாக சுடர் மிகு சுருதியில் இவையுண்ட சுடனே என்று ராமனுடைய பெருமை அதிகமாகிறது பரசுராமன் அங்கிருந்து கிளம்பி செல்லுகிறான் எண்ணிய பொருளெல்லாம் இது முற்றுக மண்ணிய மணி நிற வண்ண வன்துழாய் கண்ணிய யாவர்க்கும் கலைகனாகிய புண்ணிய விடையன தொழுது போ விஸ்வாமித்ர முனிவன் எப்படி
இவளை பிரிந்து சென்றானோ அதுபோல பரசுராமனும் செல்கிறான். அங்கிருந்து மெதுவாக மூர்ச்சையை தெளிந்து எழுகிறானாம் தசரதன். அழிந்து அவன் போனபின் அமலன் ஐ உணர் ஓடிந்து தன் உயிர் உழைந்து உருகு தாதையை பொழிந்த பேரன்பினால் தொழுகு முன் போக்கு இழிந்தவான் துயர்கடல் கரை நின்று ஏற்றினான். தசரதன் கழிப்புயனும் கரையிலா கடலுள் அந்தனன் கழிப்பெனும் கரையிலா கடலுள் அந்தனன். இப்படியாக ராமபிரானும் லக்ஷ்மணனும் பரதனும் சத்ருகனும் அவரவர்கள் மனைவியரோடு மக்களோடு சுற்றத்தோடு படைகளோடு இனிதே அயோத்தி சென்று சேர்கிறார்கள். அந்த அயோத்தியிலே மிக இனிதாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி பாலகாண்டம் முடிகிறது. தயவனுடைய அனுமதியோடு பரதனும் சத்ருகனும் தன்னுடைய மாமாவினுடைய ஊருக்கு நகருக்கு செல்லுகிறார்கள் என்றும் அங்கே ஒரு குறிப்பு காணப்படுகிறது. இப்படியாக கம்பன் வழியிலே காவிய நாயகனை பாலகாண்டத்தை அனுபவித்தோம். தொடர்ந்து அனுபவிப்போம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சது காமம் அழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மை புன்மையாவும் புகழ்ந்திடுமோ தினமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட சென்றும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டி நமாத்திட வாழ்த்தொரிசு வகுடாரண்யமே. ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமதி கணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.